நமஸ்காரம். நான் கவிதா முருகானந்தன். கோவை சாரல் சேனல் மூலமாக நாம் விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் அந்த இதில் வர்ற ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருநாமங்களுடைய அர்த்தங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதளவுக்கு 6 ஸ்லோகங்களை பார்த்துருக்குறோம், 60 திருநாமங்கள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7வது ஸ்லோகத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம். 7வது ஸ்லோகம் அப்படிங்கும்போது 61வது திருநாமத்தில் இருந்து வரும், பார்க்கலாம். நம்ம இப்போ 7வது ஸ்லோகம். அக்ராஹி சாஸ்வத கிருஷ்ண லோகிதாச பிரதர்தனஹ பிரபூத ஸ்திரீக குப்தாம பவித்ரம் மங்களம் பரம்ஹு. 61வது திருநாமம் அக்ராஹ்ய அப்படிங்கிறது. அக்ராஹ்ய அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அதாவது அந்த பண்பு கூறுகள்னு சொல்லுவாங்க, அவருடைய பண்பு இதுதான் அப்படின்னு நம்ம, அதாவது சத்துவம் ராஜஸ் தமோ இந்த 3 குணங்களுமே இல்லாமல் ஒரு ஒரு உத்தமமான ஒரு சில பண்பு கூறுகள், அதனால தான் முழுமையாக உருவாக்கப்பட்டவர் அவர். அவரே உருவானவர், தானாக உருவானவர். அப்படிப்பட்டவரை அது நம்ம கிரகிக்க முடியாது, எதனால எப்படி ஆயிருக்காரு எதில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரகிக்க முடியாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். சாஸ்வத அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, என்றைக்குமே மாறமாட்டார். அதாவது எந்த காலகட்டத்திலையும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் சரி, அது சிருஷ்டியினுடைய தொடக்க காலம், அதுக்கும் முந்தி எல்லா சிருஷ்டிகளுக்கும் முன்னாடியே இருந்தவர் அவர் தான். ஆதி தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி இருந்தாரோ இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கார். எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் மாறினதே கிடையாது, அப்படியே நிரந்தரமாக இருப்பார். அதுதான் சாஸ்வதக அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ண அப்படிங்கிறது வந்து என்ன மீனிங் இதில் வருது அப்படின்னா, அவருடைய அந்த அன்பு, அந்த ரொம்ப எப்பயுமே அவர் வந்து அன்பு அப்படிங்கிற ஒரே ஒரு தத்துவத்தால் சூழப்பட்டவர். அன்புக்கு தான் அவர் வந்து அடிமையாக இருப்பார், அந்த அன்புக்கு மட்டும்தான் அவர் கட்டுப்படுவார். அந்த மாதிரி ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டு அதால் ஒரு பக்தர்கள் யாரோ ஒருத்தர் அன்பாக இருக்காங்க அப்படின்னா, அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு ஈர்க்கப்பட்டு வருவார். அதுதான் கிருஷ்ண அப்படிங்கிறது. இதனுடைய கிருஷ்ண அப்படின்னு சொல்லுவாங்க. லோகிதாட்ச அப்படின்னா சிவந்த கண்களை உடையவர். ஏன் சிவந்த கண்கள் அப்படின்னா, எப்பயுமே அவருக்கு வந்து சிவந்த கண்கள் உடையவர் தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணர். நம்ம வந்து வைகுண்டத்தில் எப்படி ஸ்ரீமன் நாராயணர் இருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய மூலவர் ஸ்ரீ ரங்கநாத சுவாமியை போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் வைகுண்டத்தில் இப்படித்தான் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளுக்கு அர்ச்சாவதார மூர்த்தியாக வந்திருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இவர் ஸ்வயம் பக்த பெருமாள், தானாக உருவானவர். வைகுண்டத்தில் அங்கே இருக்கும்போது அந்த திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்குமிழியில் இருந்து உருவானவர் தான் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர். அப்புறம் அங்கே இருந்து வரிசையாக பூலோகத்துக்கு வந்துச்சு. ஸ்ரீராமருடைய குலதெய்வமாக இருந்தார். அப்புறம் விபீஷண ஆழ்வார் எடுத்துகிட்டு போகிறப்போ அங்கேயே ஸ்ரீரங்கத்திலேயே திட்டலாயிட்டார். அதுதான் ஸ்ரீரங்கநாதர். அவரை போய் நம்ம பார்த்தோம்னா எப்படி வைகுண்டத்தில் இருப்பார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. அந்த கண்களை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். அதுதான் லோகிதாட்ச. அந்த கண்கள் வந்து சிவந்த கண்களாக இருக்கும். ஆனால் அந்த சிவந்த கண்கள் ஏன் அப்படி சிவந்த கண்கள் இருக்குது அப்படின்னா, யார் வந்து அவர் வெறுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கடுமையாக இருப்பார். அவர் அவரை வெறுக்கிறவங்க கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்குவார். அதனால தான் அந்த கண்கள் அப்படி செவந்திருக்குது அந்த கோபத்தினால அப்படிங்கிறதுனால லோகிதாட்ச அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. பிரதர்தனஹ அப்படின்னா என்னென்னா, அவருடைய எதிரிகளை வந்து கொஞ்சம் கூட ஒரு இறக்கமே இல்லாமல் தான் எதிராளிகள் கிட்ட அணுகுவார். ஒரு உதாரணத்துக்கு ராவணன், ராமர் வந்து எந்த ஒரு இறக்கமும் அவர் காட்டவே இல்லை. அது ஒன்று. அடுத்தது நரசிம்ம அவதாரமாக எடுத்தார். ஹிரண்யகசிபுவை எப்படி இது பண்ணினாருன்னு நம்மளுக்கே தெரியும். இந்த மாதிரி இறக்கமே இல்லாமல் எதிராளிகளை வந்து துவம்சம் துவம்சம் செய்கிறவர். அதனால தான் பிரதர்தனக பிரபூத அப்படிங்கிறது என்னுடைய என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப அவருடைய பக்த பாகவத ஜனங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார்.
பிரியமாக இருக்கிறதுனால அவர் என்ன செய்வார், அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்காத விதங்களில் வந்து மிக மிக உயர்வான அதாவது எல்லையற்ற அப்படியே அன்பால நிறைய பரிசுகளை அவர் தருவார். அவர் தரக்கூடிய பரிசு என்னவா இருக்கும், குச்சேல உபாக்கியானம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குச்சேலருக்கு செஞ்சார் இல்லையா, அது ஒரு சிறந்த பரிசா நம்ம சொல்லலாம். ஞானம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஞானத்தை அள்ளி கொடுப்பாரு, இப்படி நிறைய அவரை நம்பி போறவங்களுக்கெல்லாம் வந்து அள்ளி கொடுத்துருவாரு அவரு. அதுதான் பிரபூத அப்படின்னு அதனுடைய அர்த்தம். த்ரிகுப்தாம அப்படிங்கிறது என்னன்னா மூன்று இடங்களை வந்து தன்னுடைய வாசஸ்தலமா வச்சிட்டு இருக்கிறாரு. என்னென்ன அப்படின்னா வைகுண்டம், அடுத்தது ஆதித்யன், அப்புறம் ஹிருதயம். எல்லா உயிரினங்கள், உயிர்வாளிகள், ஜீவராசிகள் எல்லாத்தினுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவர். இந்த மூணு இடங்களை வந்து அவர் தன்னுடைய இருப்பிடமாக வச்சிட்ருக்கிறாரு. அதுதான் த்ரிக குப்தாம, உள்ளுக்குள்ளே இருக்கிறது. குப்த அப்படின்னாலே உள்ள அப்படின்னு அர்த்தம், மீனிங்கு அந்த மூணு இடங்களில் உள்ள அந்தராத்மாவாக அந்தர்யாமியாக உள்ளே இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அது பேசிக்காக வைகுண்டத்தில் இருக்காரு, சூரியனுக்குள்ளே இருக்கிறாரு, அடுத்தது ஹிருதயம் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்காரு. பவித்ரம் அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்குது. பவித்ரம் அப்படின்னு சொன்னாலே வந்து தன்னை வேண்டி வணங்குற பக்த பாகவத ஜனங்களை வந்து புனிதப்படுத்தக்கூடியவர், சுத்தப்படுத்தக்கூடியவர். இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ சொல்லுவாங்க இல்லையா சரணாகதி தத்துவம் அப்படிம்பாங்க, அந்த சரணாகதி தத்துவம், அது சரணாகதியின் மூலமாக ஒருத்தர் வந்து பகவானுடைய திருவடிகளை சரணாகதி அடைஞ்சா அவங்களுக்கு வந்து பகவான் என்ன செய்வாரு, என்ன நீ சரணம் அடைஞ்சிட்டு இல்லையா மா சுஜ அப்படின்னு, அதை கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா, அது மாதிரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரொம்ப தூய்மைப்படுத்தி விடுவாரு. அவரு அந்த ஆத்மாவுக்கு உரிய அந்த பாவ புண்ணிய கணக்குகள் வழக்குகள் இதெல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு சரிப்படுத்திட்டு புனிதப்படுத்திடுவாரு. அந்த தான் அதை புனிதப்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இருக்கிறவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணர். அதனாலதான் பவித்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இதுல ஒரு வழக்கமாவே உண்டு. சமாஸ்ரயணம், பஞ்சசம்ஸ்காரம், பரநியாசம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம இதுல, அது மாதிரி. அப்புறம் ஒவ்வொரு இதுகளையும் உண்டு, மத்வ சம்பிரதாயம் இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பிரதாயங்கள்ல உண்டு, கிருஷ்ணா கான்சியஸ் அது அதுல உண்டு. ஒவ்வொரு இதுலயுமே இந்த மாதிரி சரணாகதிக்குன்னு அவங்க வந்து பண்ணிக்குவாங்க இல்லையா, அதுதான் சொல்றாங்க. அது மூலமா பவித்ரமா புனிதப்படுத்திடுவாரு, அதைத்தான் சொல்றாங்க. அடுத்தது மங்களம் அப்படிங்கறது வந்து மங்களம்னாலே ரொம்ப விசேஷமானது. தன்னுடைய நம்பி தன்னுடைய திருவடிகளையே நம்பி வணங்கிக்கிட்டு இருக்கிற பக்த பாகவத ஜனங்கள் இவங்களுக்கு வந்து என்னைக்குமே மங்களங்களையும் சந்தோஷத்தையும் மட்டுமே அவரு தருவாரு. இதுதான் அதனுடைய அர்த்தம் இதுல வருது. அடுத்தது பரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவர் வந்து இவர் தான் வந்து ஒரு சுப்ரீம் மாஸ்டர். பரம் அப்படிங்கிறது பரமாத்மா அப்படிங்கிறது எல்லா ஆத்மாக்கள் அது ஜீவாத்மாங்கிறது, ஆனா பரமாத்மாங்கிறது ஒரே ஒரு சுப்ரீம் மாஸ்டர் இல்லையா, அப்படிப்பட்டவர். எல்லா தெய்வங்கள் எல்லா தேவதைகள்ல இருந்தும் மாறுபட்டவர் இவர், ஒரே ஒருத்தர் தான் சுப்ரீம் மாஸ்டர், அதுதான் பரம் அப்படின்னு அர்த்தம். 8th ஸ்லோகா போலாம். ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்ட திரேஷ்டஜா பதிஹி ரண்யகர்போ பூகர்போ மாதவோ மதுசூதனஹ. ஈசானஹ அப்படின்னா என்னன்னா சிவன் இருக்காரு இல்லையா, சிவனுக்கும் வந்து ஒரு சக்தியை கொடுத்து அவரை இயக்கிற தன்மை கொடுத்தவர் இவரு. இது மாத்திரம் இல்லாம ஒரு மகாலட்சுமி தாயாருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தவர். அப்புறம் பிராணதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் பிராணதேவன், எல்லா பிராணன் பிராணதேவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீமன் நாராயணர். சிவனுக்கும் வந்து சக்தியை கொடுத்து அவரை செயல்படுத்த வைக்கிறவர், மகாலட்சுமி தாயாருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர் இவர் தான் பிராணதேவனாய் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணர். இது மூணு இது வருது இதுல அர்த்தம். எல்லாத்துக்கும் உயிரை கொடுக்கறது, உயிரை கொடுத்து ஒரு அந்த உயிர் அப்படிங்கிற அந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது, உயிரை கொடுத்து ஒரு வாழை வச்சு இந்த மாதிரி செய்யறதுனாலதான் பிராணதஹ அப்படின்னு அர்த்தம். பிராணம் இவர் தான் வந்து முதன்மையான அதிகாரி எல்லாத்துக்கும் மேல. அதான் ஜேஷ்ட அப்படிங்கிறது வந்து ஆதிகால கடவுள் இவர் தான் ஜேஷ்ட. ஸ்ரேஷ்ட அப்படின்னா எல்லா காலம் நேரம் எல்லாத்துலயுமே இவர் தான் என்னைக்குமே மிக மிக உயர்வானவர், உத்தமமானவர். பிரஜாபதிஹி பகவான் ஸ்ரீமன் நாராயணர் எப்படி இருப்பார் அப்படின்னா பிரம்மதேவனை வந்து காப்பாத்துறவர் அவர்.
அதுதான் வந்து அவர் பிரஜாபதிகி. காரணம் எப்படின்னா, பகவான் ஸ்ரீமன் நாராயணருடைய திருநாபி கமலத்துல இருந்துதான் பிரம்மதேவன் வந்தாரு. பிரம்மதேவன் தான் சகல சிருஷ்டிகளையுமே ஆரம்பிச்சாரு. அது பிரஜாபதிகி அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணரை சொல்றோம். ஹிரண்ய கர்ப்போ அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ரொம்ப ஒரு பொன்னிறமா தக தக மின்னக்கூடிய ஒரு பிரம்மாண்ட நாயகனா இருக்கக்கூடியவர் தான் ஹிரண்ய கர்ப்போ அப்படிங்கிறவர். அப்புறம் பூகர்போ அப்படிங்கிறது வந்து எல்லா உயிரினங்கள் உயிர்வாளிகள் எல்லாத்தையுமே தன்னுடைய கருணையினாலேயே உற்பத்தி செஞ்சவர். அதான் பூகர்போ. மாதவோ அப்படின்னா இவருக்கு மேல ஒரு கடவுள்னு ஒண்ணே இல்லை அர்த்தம். மாதவோ மதுசூதனக அப்படின்னா மது அப்படிங்கிற ஒரு அரக்கனை அழிச்சவர். அதனால மதுசூதனக அப்படின்னு பேரு. ஒன்பதாவது ஸ்லோகம். ஈஸ்வரோ விக்ரமி தன்வி மேதாவி விக்ரம கிரம அனுத்தமோ துராதர்ஷ கிருதஜ்ஞ கிருதிராத்மவான். இது வந்து 81வது திருநாமம். ஈஸ்வர வரோ அப்படிங்கறதுல வந்து இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகாலட்சுமி தாயாருக்கும் வாயு பகவானுக்கும் ஐ அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய சொல், வ அப்படிங்கிறது வந்து வாயு பகவானை குறிக்கக்கூடிய சொல். அதனால வந்து இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகாலட்சுமி தாயாருக்கும் வாயு பகவானுக்கும் இவர் தான் கடவுள் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல விக்ரமி அப்படிங்கிறது எப்படின்னா, இவர் வந்து இவருடைய மூல ரூபம் இருக்கு இல்லையா, அதுக்கும் அவதாரங்களுக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது. காரணம் என்னன்னா, மூல ரூபம் அப்படின்னு சொல்றது வந்து அங்க இருக்கக்கூடியது, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மூல ரூபம். இவருடைய அவதாரமே அங்கிருந்து தான் வர்றது. அதனால ரெண்டு பேர்த்துக்குமே எந்த வித்தியாசமே இல்லை. தச அவதாரம் நம்ம இதில் சொல்றோம், ஆனா வெறும் தச அவதாரம்னு கணக்குல இல்லாம எண்ணற்ற அவதாரங்கள் இருக்கிறதா ஒரு கணக்கு ஒண்ணு உண்டு. அதனால இன்னைக்கு அங்க பகவான் இருக்கிறதுக்கும் இங்க அவதாரம் எடுத்து வர்றதுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. அதே போல அவர் அவதாரம் எடுத்துட்டு வந்துட்டு அவர் எந்த காரணம் கருதி அவதாரம் எடுத்தாரோ அதுல ஜெயம் அடைஞ்சு அடைவாரு. அதுதான் இதனுடைய அர்த்தம். அவருக்கு கிரமி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தன்வி அப்படிங்கறது என்னன்னா, ஒரு காரியம் ஒரு செயலை செஞ்சா அதனால ஒரு தவறான ஒரு விளைவு வரும் அப்படின்னு சொன்னா அதை தகர்த்து எரிஞ்சிருவார் இவர். அதற்கு ஒரு உதாரணம் என்னன்னா, பார்க்கடல்ல அமிர்தத்தை கிடைச்சது. அந்த அமிர்தத்தை வந்து தேவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும் போது, இந்த ராகு கேதுவா இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, சாயா கிரகங்கள்ங்கிற ராகு கேது, இவங்க வந்து அதுக்கு முந்தி வந்து ஒரே ஒரு ரூபமா இருந்தாங்க. சுபர்பானுன்னு சொல்லிட்டு இவர் வந்து அமிர்தத்தை குடிச்சிட்டாருன்னு உடனேயே மோகினி அவதாரம் எடுத்துட்டு வந்து மகாவிஷ்ணு வந்து இது பண்ணிட்டாரு, கழுத்தை இது பண்ணிட்டாரு. ராகு கேதுவா அவங்க ரெண்டு பேரும் ஆனாங்க. ஒரு மோசமான விளைவு வரும். ஒரு அரக்கத்தன்மை இருக்கிறவங்க வந்து அமிர்தத்தை குடிச்சா பின்னாடி பல விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்றது தெரிஞ்சாரு. ஆனா அவங்க ரெண்டு பேருமே ராகு கேதுவா மாறினாங்க. சாயா கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடியவங்க அது வந்து இன்னைக்கு அதனாலதான் வந்துட்டு தவறான விளைவுகளை ஒண்ணு ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா அதை வந்து அப்படியே தக தெரிஞ்சிருவாரு. அதான் தன்வி. மேதாவி அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமானவர். இது வந்து ஒரு விசேஷமான ஒரு திருநாமம். குழந்தைங்க வந்து படிக்கல படிக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப படிக்கிறது வந்து கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொன்னா, பெரியவங்க எல்லாம் வந்து இந்த மேதாவினே நமகன்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த மேதாவினே நமக மேதாவினே நமக மேதாவினே நமகன்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கே வந்து படிக்கிற ஒரு ஆசை வரும். படிக்கிறது வந்து நல்லா நிறுத்திப்பாங்க. நல்லா அவங்க வந்து ஒரு தடவை படிச்சாலுமே நல்லா அவங்களுக்கு நிறுத்திப்பாங்க. புத்திசாலித்தனமா இருப்பாங்க. அதான் மேதாவினே நமகன்னு சொல்ல சொல்லுவாங்க. இது வந்து 84வது திருநாமம். இது மேதாவினே நமக அப்படின்னு சொல்றது. ஆனா இதுல மேதாவி அப்படின்னு விக்ரமஹ அப்படிங்கறது என்னன்னா, அந்த மூன்று லோகங்களையும் தன்னுடைய திருவடிகளால அளந்தவர். அதனாலதான் இந்த பேரு. கிரமஹ அப்படின்னா பல பல அவதாரங்களை வந்து ரொம்ப ரொம்ப வெற்றிகரமா எடுத்தவர், அதுதான் கிரமஹ. அனுத்தமோ அப்படின்னா இவரை காட்டிலும் மிக உயர்வான உத்தமமான ஒருத்தர் கிடையாது, அதுதான் அனுத்தமோ. துராதர்ஷக அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு சில காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து, ஹனுமன் வந்து லங்கையில வந்து வால்ல வந்து தீய வச்சுட்டு அங்க லங்கையில தீ வச்சார். ஆனா ஹனுமானுக்கு வந்து அழிக்கிறது இந்த மாதிரி பண்றதெல்லாம் பிடிக்காது. ஆனா அதை என்ன வச்சவர் வந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணர். ஒருத்தருக்கு பிடிக்காததை கூட அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி காரண நிமித்தமா காரிய நிமித்தமா என்ன வைக்கக்கூடியவர் தான். அதனாலதான் துராதர்ஷக அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பேர் வரும்.
தஜ்ஞ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா ஆத்மாக்களுமே அது அதனுடைய செய்கைகள்னாலதான் நல்லது கெட்டது எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்குது. அதே போலதான் அவங்கள பகவான் ஸ்ரீமன் நாராயணரை வணங்கக்கூடிய பக்த பாகவத ஜனங்கள் சிவராசிகள் எல்லாத்துக்குமே அவரவருடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சிருஷ்டியுடைய அம்சத்தை வச்சிருப்பாரு. கிருத்தர் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வந்து ஒரு காரியம் செய்யறதுக்கு ஒரு வெற்றி அடையிறது அப்படின்னா அதுக்கான ஒரு முயற்சி தேவையில்லையா, அந்த முயற்சியை தூண்டுறவர். முயற்சி செஞ்சாதான் ஜெயிக்க முடியும். அந்த ஒரு காரியம் முயற்சியே செய்யாம நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா அந்த காரியம் என்னன்னு தெரியாது, நம்மளுக்கு எப்படி வெற்றி அடைவோம் அந்த காரியத்துல. அதனால இவர் வந்து என்ன பண்ணுவார், பகவான் ஒவ்வொரு ஒரு உயிர்வாளிகளுக்கும் அதுக்குரிய முயற்சிகளை தூண்டுறாரு. போய் சம்பாதிக்கிறதாகட்டும், படிக்கிறதாகட்டும், கடமையை செய்யறதாகட்டும், மக்கள் சேவை செய்யறது, இந்த ஒவ்வொரு முயற்சி பாதுகாக்கிறது, பாதுகாப்பா இருக்கிறது, பல விஷயங்கள் உண்டு. அத்தனை முயற்சிகள் சகல உயிர்வாளிகளுக்கும் தூண்டக்கூடியவர் ஒரு பட்சியே இருக்கு. அது போய் இறத்தி போய் தானியங்களை தேடி அதை எடுத்துட்டு கூட்டுக்கு போகணும். அப்ப அது அதை நம்பி இருக்கிற அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்கணும். அந்த ஒரு முயற்சியை தூண்டுறவர் இதுதான். எல்லா உயிரினங்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் உரிய ஒரு முயற்சியை தூண்டுறவர். அதனாலதான் வந்து கிருத்திர் அப்படின்னு பேரு. ஆத்மவான் அப்படின்னு மீனிங் என்ன அப்படின்னா, எந்த காலகட்டத்திலையும் இவர் வந்து எந்த உடலாகட்டும், உடல் மாற்றமாக இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா அப்படிங்கிற ஒரு அம்சம் வந்து எந்த காலகட்டத்திலயுமே அவர் வந்து மாறவே மாறாது. உள்ள ஜீவராசிகளுக்குள்ளயும் இருக்கக்கூடிய அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா அவர் தான். எந்த காலகட்டத்திலையும் எப்படியும் அவர் மாறவே உடல்கள் மாறலாமே தவிர ஆத்மா அப்படின்னு பரமாத்மா அப்படிங்கறது அவர் ஒரே ஒரு அல்ல, எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஆத்மவான் அப்படின்னு இதனுடைய மீனிங். இது இப்போ நம்ம வந்து 91 திருநாமம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம் இன்னைக்கு. இதுல வந்து நம்ம பார்த்தது என்னன்னா 7, 8, 9 ஸ்லோகங்களை பார்த்திருக்கிறோம். 61 வரைக்கும் திருநாமங்களுடைய தமிழ் அர்த்தங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். புரிஞ்சிருக்கும் ஈஸியான நம்புறேன் நானு, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம அடுத்து இது நம்ம 10th ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம். 92 திருநாமத்துல இருந்து அதனுடைய அர்த்தங்களை நம்ம பார்க்கலாம் அடுத்ததுல. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.